காலை வணக்கம் குழந்தைகளே, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லாம் நல்லா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம கிளாஸுக்கு வரணும், தமிழ் வகுப்பு. ம், போகலாமா? எல்லாரும் வந்து என்ன படிச்சுட்ருக்கோம், இப்போது உயிர் மெய் எழுத்துக்கள் படிச்சுட்ருக்கோம். அதில் போன தடவை வந்துட்டு அஇ வரிசை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஐ வரிசை. ஏ ஏ ஐ இல்லையா, ஏ ஏ வந்துட்டு கே கே முடித்தோம் இல்லையா. எப்படி எழுதணும் அது? இப்படி போட்டா கே, இங்கே ரெட்டை கொம்பு போட்டா கே. இதானே நம்ம கடைசியாக பார்த்தது. அடுத்தது என்ன வரிசைனா வந்து ஐ வரிசை. ஐ வச்சு எழுதுறது மெய்யெழுத்து, உயிர் உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து. எப்படி வருதுன்னு பார்க்குறீங்களா? இக்கு ப்ளஸ் ஐ கை, இங்கு ப்ளஸ் ஐ ங்கை. இந்த மாதிரி தான் பண்ணுறது. இந்த டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு சும்மா இது ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்குது. நீங்கள் இதை இப்போதைக்கு எழுத வேண்டாம், ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. ம், கை ங்கை, சை ங்கை, டை நை, தை நை, பை மை, யை ரை, லை வை, ழை லை ரை நை. இது எப்படி எழுதணும்னா, காங்கச்சாணம் யூஸ்வலாக எழுதுவீங்கள்ல அதே மாதிரி தான் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி இப்படி போடணும். நா நான் எழுதுவீங்களா ரெண்டு சொல்லினா, அதை வந்து இப்படி ஷார்ப்பாக போடுவீங்களா? நாவை இதை ஷார்ப்பாக போடாமல் அப்படியே பிளண்ட்டாக பார்க்கலாமா எப்படி எழுதுறதுன்ட்டு. அவ்வளோதான். அது கூட நீங்கள் க ங்கா அப்படிலாம் போட்டிங்கன்னா கை ங்கை அந்த மாதிரி சொல்லிகிட்டே நீங்கள் எழுதணும். இந்த கை ங்கை சை இருக்கு இல்லையா, இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி சில சொற்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? கைபேசி, கை கைனாலே இதான் கை, அதுக்கு இப்படி தான் எழுதுவாங்க. கை கைபேசினா வந்து மொபைல் ஃபோன். ம், கை இங்கே ஒரு சொல் எழுத்துக்களே நிறைய இருக்குது பாருங்களேன். அப்புறம் வந்துட்டு பை, பைனா வந்து நம்ம பேக் இருக்கு இல்லையா, கேரி பேக், அதுதான் வந்து பை. மை அப்படின்னா வந்து இங்க், ஒன்று கண்மையும் சொல்லலாம், இல்லைனா இங்க் இருக்கு இல்லையா, நம்ம ரீஃபில் பண்ணுவோம் இங்கு, அதுதான் வந்துட்டு மை. அப்புறம் வை, வைனா கீழே வை, இந்த புத்தகத்தை கீழே வை, கீப் இட் டவுன் வை. இதெல்லாம் தான் இந்த ஓரெழுத்து சொற்கள், அதுக்கும் அர்த்தம் இருக்குது. ம், கைபேசி சொன்னேன்னா அடுத்தது வந்து குடை, அம்பிரலா, குடை டை வருதா, இதுதான் இந்த குடை. ம், பொம்மை மை, பொம்மை டால். தாமரை, தாமரை ரை, இந்த ரை வரும் தாமரை. குடுவை, குடுவைனா வந்து நம்ம ஃப்ளவர் வேஸ் இருக்குல்ல, அதுதான் குடுவை. மழை, மழை பெய்யுது இல்லையா, மழை, இந்த ழை, இதுதான் தமிழே அழகான வார்த்தை ழை. நாக்கை சுழட்டி சொல்லணும், மழை. தவளை, ஃப்ராக், தவளை, இந்த லை வரும் தவளை. ம், அறை ரூம், வகுப்பறை சொல்கிறோம் இல்லையா, அந்த அறை வகுப்பறை. பூனை கேட், பூனை, இந்த நை வரும். ம், கலை, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்கிறோம் இல்லையா, ஆர்ட், ஆர்ட் தான் வந்து கலை, அதுக்கு இந்த லை வரும். ம், பண்ணை, பண்ணைனா வந்து தென்னை மரம்லாம், நிறைய தென்னை மரம் இருந்தால் அது பேர் வந்து பண்ணை, அந்த கார்டனுக்கு பேர் தமிழில், அந்த பண்ணைக்கு இந்த நை வரும் பண்ணை. தென்னை, தென்னை மரம் இருக்குன்னு சொல்லல, அதை வந்து தோப்புன்னு கூட சொல்லுவாங்க. பண்ணை வந்துட்டு அனிமல்ஸும் வரும் அங்கே, மரங்களும் இது ட்ரீஸும் இருக்கும், அதை பண்ணைன்னு சொல்லுவாங்க. ம், ஜென்ரலாக ஊர்லலாம் வந்து பண்ணைக்கு போகிறேன், தோப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த பண்ணை வரது. ம், மாட்டுப்பண்ணை, அப்புறம் கோழிப்பண்ணை,
குதிரைக்கு வந்து தொழுவம் சொல்லுவோம், மாட்டு தொழுவம் அது கூட சொல்லுவாங்க. ஒன்று ஒன்றுத்துக்கும் நிறைய வார்த்தைகளுக்கு ஒரு ஒரு ஏரியாவில் அது டிஃபர் ஆகும். ம், சரி, இதுதான் வந்து நீங்கள் இப்போ எழுதி பழகணும். உங்களோட பால இது பயிற்சி புத்தகம் இருக்குல்ல, அதில் பார்க்கலாம் வாங்க. உங்களோட பால தமிழ் புத்தகத்தில் பக்கம் எண் 46 தான் இந்த பயிற்சி இருக்குது. கை ங்கை இதை நீங்கள் இந்த ஷேடோ ரைட்டிங் மேலே எழுதி பழகணும். கைக்கு பார்த்தீங்களா, இங்கே கை ஒரே ஒரு எழுத்து தான் இது. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், தை. இந்த தை வந்து தை மாதத்தை குறிக்கும். இப்போ பொங்கல் வருது இல்லையா, பொங்கல் அன்னைக்கு தான் தை மாதம் பிறக்குது, தமிழ் மாதத்தோட பெயர் தை. இன்னொன்று வந்து இந்த தையல் பண்ணுவாங்க இல்லையா, அதை தைச்சு கொடு, தை தையல் அதுவும் வரும். இது இந்த வாரம் நீங்கள் பண்ண வேண்டியது. பொங்கல் வாரத்தில் ஒரு டியூஸ்டே இருக்கு இல்லையா, அன்னைக்கு இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த அஞ்சு வரி நோட்டு இருக்குல்ல, ஃபைவ் லைன் நோட்டு, அதில் இந்த கைங்கைச்சையை அட்லீஸ்ட் ஒரு தடவை ஒரு முறையாவது எழுதி பழகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணணும். பண்ணும்போது முன்னே இருக்க பக்கத்தை பார்க்காதீங்க, அந்த வரிசையை நீங்களே சொன்னீங்கன்னா அழகாக நீங்கள் எழுதிடுவீங்க. எனக்கு தெரியும் நீங்களாம் ரொம்ப ஸ்மார்ட் கைஸ், ஸோ எல்லாத்தையும் அழகாக எழுதி முடிச்சிருவீங்க. அஞ்சு வரி நோட்டில் ஒரு தடவை எழுதி பழகிட்டு அப்புறமா இதை பண்ணணும். எப்போது, பொங்கல் வாரத்தில் வரோம் இல்லையா, 11ஆம் தேதி 11th அன்னைக்கு நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி இந்த பயிற்சியை பண்ணணும். இது கூடவே நம்ம நம்மளோட பாலத்தமிழ் புத்தகத்தில் இருக்க நிறைய பயிற்சி அந்த டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, தலைப்பு எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம், நிறைய முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரிவிஷன் தான். ஒரு நாளைக்கு, அதாவது டியூஸ்டே தேர்ஸ்டே தான் நம்ம தமிழ் கிளாஸ் இருக்குது, அன்னைக்கு உங்களோட பாலத்தமிழ் புத்தகத்தை எடுத்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேர்களை சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அது ஞாபகம் வரலன்னா அம்மா அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா அதை படித்து காமிப்பாங்க, அப்போ நீங்கள் அதை வந்துட்டு ஞாபகப்படுத்தி பார்க்கலாம், ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் செய்யுங்க இப்போது. சரி, அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.